மார்னிங்க நான் உங்கள் மீனா ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம குட்டி கார்டன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கத்தாழைங்க, ஆலோவேரா ஒரு சின்ன செடி தான் இருந்துச்சு, இப்போ வந்து நல்லா 3-4 செடியாக ஆயிடுச்சுங்க. அதே பாட்டில் குரோட்டன்ஸ் வச்சுருக்குங்க, பர்பிள் கலர் குரோட்டன்ஸ் வச்சுருக்குங்க. அடுத்தது இன்னொரு பாட்டில் திருநீற்று பச்சிலை இருக்குங்க. இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகங்க. இது வந்து முகப்பரு இருக்கிறவங்க இதை இலை எடுத்து அதோடய சாறு பிழிஞ்சு அந்த முகப்பரு மேலே வச்சா முகப்பரு ஃபுல்லாக க்யூர் ஆயிருங்க. அடுத்தது கீழா நெல்லிங்க. இதுவும் ஒரு மருத்துவ செடி தாங்க. இதில் வந்து இந்த இலையில கீழே பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் இலையோட கீழ்ப்பக்கம் வந்து நெல்லிக்காய் மாதிரி காயங்க இருக்குங்க. அதனால தான் இது பேர் கீழா நல்லின்னு வச்சுருக்காங்க. மஞ்சள் காமாலை உள்ளவங்க இதை வேரோடு அரைச்சி குடித்தாங்கன்னா சீக்கிரம் குணமாயிடுங்க. அடுத்தது இதுவும் ஒரு குரோட்டன்ஸ் தாங்க. இது வந்து ஆரஞ்சு கலர் எல்லோ கலரில் பூ வருங்க. இப்போ பூ இல்லை, இன்னொரு நாள் பூவோட காட்டுருங்க. அடுத்தது இதுலேயும் ஒரு குட்டி குரோட்டன் இருக்குங்க. இது வந்து நான் சின்னதாக இருக்கும்போது எங்கள் அண்ணா ஊட்டி போனப்போ ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் எடுத்துகிட்டு வந்ததுங்க. ஸ்டெம் வச்சா இது வந்துருங்க. அந்த பர்பிள் கலர் குரோட்டன்ஸோட பூ இது தாங்க. பூ வந்தால் இப்படி தான் இருக்கும். அடுத்தது இதே பாட்டில் பரண்டை வச்சுருக்கோங்க. இவர் ரொம்ப நாளாக இப்படியே இருக்கிறாரு, அப்பப்போ வரும் அப்பப்போ அப்படியே நின்றுவாருங்க. இது எப்படி வளர வைக்கிறதுங்கிறது யாராவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த பாட்டில் தக்காளி வச்சுருக்கோங்க. இதெல்லாம் தக்காளி வெட்டி போட்டு வளர வச்சதுங்க. இது வந்து பூ விட்டுருச்சுங்க. இப்போது இன்னும் கொஞ்ச நாளில் காய் விட்டுரும். இப்போ தக்காளி 70 ரூபாய்க்கு விற்கிது, இதில் காய் வரும்போது 10 ரூபாய்க்கு ஆயிருங்க. நம்ம லக்கு அந்தளவுக்கு தாங்க இருக்குது. இருந்தாலும் மருந்து இல்லாமல் ஹெல்த்தியாக பறித்து சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்குங்க, நமக்கு சந்தோஷம் இருக்கும். அடுத்தது இதுலேயே சம்பங்கி செடி இருக்குங்க. இது வந்து மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்க, நல்லா சூப்பராக மனமாக இருக்குங்க. அந்த செடி இன்னும் பூ வரலைங்க. அடுத்த பாட்டில் கருவேப்பிலை இருக்குங்க. இது வந்து சித்தப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த செடிங்க, இப்போ தான் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது புதினா கொஞ்சம் இருக்குங்க. நாங்கள் அப்பப்போ புதினா செடி நட்டி வைப்போங்க. அந்த இலையெல்லாம் பறிச்சுட்டு அந்த குச்சி நட்டு வச்சா அதே தழிஞ்சு வந்துருங்க. இப்போ கம்மியாக தான் இருக்குது, வெயில் சீசனுங்கிறனால அதிகமாக வரலைங்க. இன்னொரு நாள் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ போடுறேங்க. அடுத்தது இதுலேயே ஒரு செவ்வந்தி இருக்குங்க. இது வந்து அண்ணா வீட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்த செடிங்க, பர்பிள் கலர் செவ்வந்தின்னு நினைக்கிறேங்க. பூ வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது இதுலேயே ஒரு திருநீற்று பச்சிலை இருக்குங்க, பெரிய செடியாக இருக்குது. இதோடய இலைங்களை அப்பப்போ பறித்து சாமிக்கு வச்சுருவோங்க, சாமி ரூமே ரொம்ப மனமாக இருக்குங்க. இது ஒரு வெரைட்டியான பாலக்குங்க. இது வச்சு குழம்பு செய்வாங்க, பஜ்ஜி போடுவாங்க இந்த இலை வச்சு. இது அப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த செடிங்க. இது நல்லா கொடியாக படர்ந்து அப்படியே போயிட்டே இருக்குங்க. இதுவும் ஒரு வகையான பாலக் தாங்க. இது வந்து பருப்பில் போட்டு சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகம். இதுவும் ஒரு சின்ன ஸ்டெம் வச்சா போதுங்க, நல்லா சீக்கிரமாக வளர்ந்து வந்துருங்க. இதுலேயே ஒரு சின்ன செவ்வந்தி இருக்குங்க. இது வந்து ஒயிட் கலர் செவ்வந்தின்னு நினைக்கிறேங்க. இது என் ஃப்ரெண்டு மகேஷ் கொடுத்ததுங்க. இன்னும் பூ வரல, பூ வந்தால் காட்டுறேங்க உங்களுக்கு. அடுத்த பாட்டிலையும் தக்காளி செடி தாங்க. நல்ல பெரிய தக்காளி செடியாக வந்திருக்கு, பூ நிறையா விட்டுருக்குங்க. அதுலேயே புதினா கொஞ்சம் இருக்குங்க. உள்ளேயே பச்சை மிளகாய் செடி வந்திருக்குங்க, பச்சை மிளகாய் விதை போட்டு பச்சை மிளகாய் செடி கொஞ்சம் வந்திருக்குங்க. அடுத்தவங்க ரொம்ப முக்கியமானவங்கங்க, வெத்தலை. இது வந்து வச்சு ரொம்ப வருஷமாக வச்சு எனக்கு வளரவே வளராதுங்க. இப்போ தான் இந்த டைம் தான் கொடி வச்சு வந்திருக்குங்க. நல்லா இலையெல்லாம் விட்டு நல்லா தளைஞ்சு வருதுங்க. அடுத்தது முல்லைப்பூ செடிங்க. இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், இன்னும் பக்கெட்டில் வைக்கலைங்க. இது வந்து பச்சை முல்லைன்னு நினைக்கிறேங்க. அடுத்த செடியில் இன்னொரு செடி வாங்கிட்டு வந்திருக்கோம், அதே முல்லைப்பூ செடி தாங்க. அதில் பூ வந்தாச்சு, வாங்கிட்டு வந்து ஒரு 10 நாள்லேயே பூ வந்தாச்சுங்க. இதில் மொட்டு வச்சுருக்கு, சீக்கிரமாக வளர்ந்துருச்சுங்க. இப்போ அது நல்லா தளைஞ்சு வந்துட்ருக்கு, புதுசு புதுசாக கிளைகள் வந்துட்ருக்கு, ரொம்ப ஸ்பீடாக வளருதுங்க. அடுத்தது செம்பருத்திங்க.
செம்பருத்தி செடி எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் இருந்துச்சு, இப்போ இல்லை. அதனால் இப்போ ஒரு செடி வாங்கிட்டு வந்திருக்கோங்க. இந்த மூணு செடியும் எங்கே வாங்கினோன்னா ஈஷாவில் வாங்கினோங்கன்னா, அங்கே கோயம்புத்தூர் ஈஷா போய் இருந்தப்போ வாங்கிட்டு வந்ததுங்க. வெறும் 7 ரூபா தான், எந்த செடி எடுத்தாலும் 7 ரூபா தாங்க. நீங்களும் போனீங்கன்னா அது நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. செடி வேணுங்கிறவங்க வாங்கிட்டு வந்துக்கலாங்க. அங்கேயே ஒரு நர்சரி இருக்குங்க, அங்கே வாங்கிக்கலாம். எல்லா செடி, பூச்செடி, மூலிகை தாவரங்கள், மரங்கள் எல்லாமே அங்கே விற்கிறாங்க. இவ்வளோதாங்க நம்ம குட்டி கார்டன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.